Hello students, I'm Gothai. Welcome to my session. Now, chapter 1 numbers, exercise 1.6, 4th sum. Evaluate first sum 2 by 5 the whole power 4 into 5 by 2 the whole power minus 2. So, first part is positive and second is negative exponent. So, first is the same. So, in the number, we will reciprocal. If reciprocal, you will get the same. 2 by 4 power வந்து பாசிட்டிவா மாறிடும் ஓகே சோ பாருங்க ஒன்னு வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணினோம் பவர் வந்து மைனஸ் அந்த பிளஸ் பிளஸ்ல இருந்தா மைனஸ் அப்படி சேஞ்ச் பண்ணிடுங்க இப்போ இதல பாத்தீங்கன்னா ரெண்டுமே பேஸ் வந்து உங்களுக்கு காமன் பேஸ் இல்லையா ஏற்கனவே நான் ஏற்கனவே படிச்சிருக்கோம் ப்ராடக்ட்னால சோ காமனா இருக்கு சோ 2 by 5 4 மல்டிப்ளிகேஷன் இருக்கு அதனால பிளஸ் 2 ஓகே சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 by 5 the whole power 6 varum okay idha neenga vandu ulla expand panninga 2 power 6 varuke adutha 5 power 6 ipo 2 power 6 neenga pathina ungalku vandu 6 times neenga 2 multiply panninga 64 varum okay adhe mari 5 vandu 6 times 5 into 5 125 andha mari multiply panninga final answer vandu pathina 15625 5 vandu 6 times neenga multiply pananum okay so நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம் என்ன பண்ணியிருக்கோம் நெகட்டிவாக இருந்தால் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் பாசிட்டிவாக மாறிடும் பாசிட்டிவாக மாற்றின பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேஸ் காமனாக இருக்குது அதனால் 2 பை 5 அப்படியே போட்டிருக்கேன் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பவரை வந்து உள்ள எக்ஸ்பேண்ட் பண்ணி திருப்பியும் எழுதியிருக்கோம் ஓகே செகண்ட் சம் பாருங்கள் 4 பை 5 ரெண்டுமே பேஸ் வந்து காமனாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கோஷன் லா வருது ஸோ கோஷன் லாவில் பார்த்தீங்கன்னா 4 பை 5 அதாவது ஏ பை m divided by a by n இல்லையா அப்போ a m minus n இந்த மைனஸ் வந்து காமன் சப்ட்ராக்ஷன் அது ஞாபகம் வச்சுங்க இப்போ இதில் நம்ம எழுதணும்னா பேஸ் காமனாக இருக்குது ஸோ மைனஸ் 2 மைனஸ் வந்து சப்ட்ராக்ஷனோடது அடுத்தது மைனஸ் 3 வந்து அவங்களே கொடுத்துருக்குறது ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் 4 பை 5 மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 ஆகிடும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பை 5 இதில் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து இந்த ஹோல் பவர் 1 வரும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 4 பை 5 தான் உங்களோட ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து இந்த பேஸோட பவர் தனியாக சப்ட்ராக்ஷனுக்காக நம்ம நார்மலாக இந்த ஆப்ரேஷன் இங்கே போட்டோம் இல்லையா அந்த ஆப்ரேஷன் இது இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பண்ணிட்டேன் இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டால் 1 வரும் இட்ஸ் நத்திங் பட் 4 பை 5 த ஹோல் பவர் 1 வந்து 4 பை 5 தான் உங்களுக்கு ஓகே ஸோ 2 பவர் 7 ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பர் இருந்தாலே நீங்கள் உடனே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள் 2 பை 1 த ஹோல் பவர் 3 ரெண்டு ஸ்டெப் பண்ணணும் ஒன்று ரெசிப்ரோக்கல் பண்ணணும் ஒன்று நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் 2 பவர் 7 இன்டு 2 பவர் 3 கீழே வந்து 1 கியூப் வரும் சின்ன திங் பட் 1 தான் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் 2 பவர் 7 இது வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்லாம் அதனால் பவர் ஆட் பண்ணிக்கலாம் 7 ப்ளஸ் 3 பை 1 வந்து உங்களுக்கு 1 தான் வரும் ஓகே 1 தான் வரும் உங்களுக்கு ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 பவர் 10 ஸோ 2 பவர் 10 இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 2 10 டைம்ஸ் பண்ணிங்களா 1024 வரும் 1024